ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் கார்லிக் ப்ரான் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு என்ன மாதிரி டேஸ்ட்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ இறால் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 kg வந்தது. தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு புழிஞ்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த இறாலை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷத்துக்கு இறாலில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்து நல்லா குக் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இறால் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது பட்டர்ன்றதுனால நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெண்ணெய் வந்து நல்லா உருகி வரணும். உருகினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறாலையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து இது மேலே 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து எல்லாத்தையும் 1 சேர வந்து கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலேயே வந்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி அதையும் 1 சேர கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் கார்லிக் ப்ரான் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.